எங்கடா நீ? அறிவு இல்ல, இறங்க வெளியில. இப்படியா வண்டிய நடு ரோட்ல நிப்பாட்டுறது? யாருடா நீ? என்னடா அது? அவங்களுக்கு நாம சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா அவங்க நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிம் கார்டு என்ன கீழே கிடக்குது? ஒருவேளை இது விக்ரம்தும் மகாநீதுமா இருக்குமோ? பார்க்க டேய், என்னடா விஜய் போன் பண்ணி விக்ரமே மகாவே காணோம்னு சொல்றான். அவங்க போன கார் நடு ரோட்ல இருக்குன்னு சொல்றான். ஆமாக்கா, அதான்க்கா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை நம்ம பசங்க விக்ரமே சேர்த்து கிடைச்சிட்டாங்களோ? டேய், என்னடா சொல்ற? அவன் பிறந்தநாள் அதுமா வேண்டான்னு. அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே. சரி, எதுக்கும் அந்த ரவுடி பசங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளு. ஆக மொத்தம் மகாவா கடத்திட்டாங்களா? அதுக்கு சந்தோஷப்படுவியா? எப்ப பார்த்தாலும் விக்ரம் பத்தியே கவலைப்பட்டு இருக்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவனையும் சேர்த்தன போட்டு தள்ள போறோம். அப்புறம் இருக்கு இந்த ஃபீலிங்க. சரி, முதல்ல சொன்ன வேலையை செய். அவனுக்கு போனை போட்டு கேளு. ஒண்ணுமே புரியலையே. மகாவா கடத்திட்டீங்கல்ல? என்னது மகாவா கடத்திட்டமா? இப்பதானே தல போன் பண்ணி சொன்ன. பசங்கலாம் குளிச்சுட்டு இருக்கானுங்க, இப்பதான் கிளம்பவே போறோம். என்னது குளிச்சு ரெடி ஆகுறானுங்களா? அட சோம்பேறிக்கு பிறந்த சோம்பேறிகளா! ஐயோ, இப்பதான் கிளம்பவே போறீங்களா? கேட்டா நான் எப்ப போன் பண்ணேன், உங்களை எப்ப போக சொன்னேன், இப்பதான் கிளம்புறோன்னு சொல்றியடா? டென்ஷன் ஆகுதுல, பசங்கலாம் குளிச்சுட்டு இருக்கானுங்க, அதான் லேட் ஆயிடுச்சு. ஆமா, உங்களுக்கு கெடா வெட்டி விருந்து வைக்கிறாங்க, அதனால விருந்துக்கு சாப்பிட கூப்பிட்டதுனால குளிச்சு கழிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு போங்க. உங்ககிட்ட வேலையை சொன்ன பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும்டா. எல்லாத்தையும் கேட்டுதான் இருந்தேன். இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 40 வருஷம் கழிச்சுதான் காரியத்தை முடிப்பானுங்க போல இருக்கு. இதுல பில்ட் அப் வேற. சக் இல்லக்கா, ஜெயில்ல ரொம்ப சார்பா தான் இருந்தானுங்க, வெளியில வந்த உடனே ரொம்ப மொக்கை ஆயிட்டானுங்க. அந்த பஞ்ச பரதேசை பத்தி பேசுறத நிறுத்து. இப்போ மகாவையும் விக்ரமே காணோம், இவனுங்க கடத்தலன்னு சொல்றானுங்க. அப்போ எங்க போனாங்க, என்ன ஆனாங்கனே தெரியலையே. அதான்க்கா எனக்கும் ஒரே குழப்பமா இருக்குது. ரொம்ப ஆர்வப்படுறாங்க.
டேய் அவர சொல்ல வரோம், வாயில இருக்க பிளாஸ்டர் எடுத்து விடு. டேய் யாரா நீங்களா? எதுக்குடா எங்களை கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? பேசுறீங்க டேய், அப்படிதானே நாங்க பேசுவோம்? உன்னால எதுவும் பண்ண முடியாது. கையில வர கன் இருக்கு, ரெண்டு பேரும் ஓவரா பேசிட்டு இருந்தீங்க, அப்படியே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்ப. ஏண்டா இவங்கிட்ட தேவலாம் பேசிட்டு இருக்கா? நம்ம தலைவி போன் பண்ணி சொல்லு, நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு வந்தாச்சுன்னு. யாரா உன் தலைவன்? ஓ, அந்த பூனை கண்ணை வச்சுட்டு சுத்திட்டு இருந்தானே அவனா? தைரியம் இருந்தா அவனை இங்க வர சொல்லு. என் புருஷன் கிட்ட அந்த ஆள் அடி வாங்கினது பத்தாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கேட்டு நல்லா வாங்கிட்டு போ சொல்லு, நல்லா கொடுத்தனுப்புவார். ஆஹா, பாரு ஹீரோனி கோவம் வருது. ஹலோ மேடம், என் தலைவனை தப்பா பேசினா தலையே இருக்காது. உங்களை சும்மா இருடா. அங்க என்னடா, கோயில வச்சு கலாட்டா பண்ணிட்டு இருந்தீங்க, இங்க என்னடா, இங்க ரெண்டு பேரையும் கடத்தி வச்சிருக்கீங்க, என்ன தாண்டா உங்களுக்கு வேணும்? அதையாவது சொல்லி தொலை. என்ன பணம் வேணுமா? எவ்வளவு வேணாலும் தர்றேன். தேவையில்லாம இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாத. அதெல்லாம் எங்க தலை வந்து பாத்துப்பாரு. சொன்ன வேலையை மட்டும்தான் நாங்க செய்வோம். டேய் ஒட்டுறாவாய. அவன் அவன் போன் எடுத்து பேசுற வரைக்கும் இப்படித்தான் அடிச்சுக்கிட்டே இருப்பான், அதான் அவனோட குணம். அவன் ஒரு ஆளுன்னு குணம் போனோன்னுக்கிட்டு. போன் எடுத்து பேசிட்டு சீக்கிரம் வை. ஹலோ. என்ன புலி, ஹலோ ரொம்ப இழுவையா இருக்கு. சும்மாதான், இங்க ஒரு எதிர்பாராத பிரச்சனை, நான் வேணா உங்களுக்கு அப்புறமா பேசிட்டு பார்த்தல. எதிர்பாராத பிரச்சனை தண்டா எல்லா இடத்துலயும் நடக்குது. நம்ம எதிர்பார்த்தது எங்கடா நடக்குது? நம்ம ஒண்ணு நினைப்போம், அது ஒண்ணு நடக்கும் இல்லையடா? பக்கத்துல யாரும் இல்லல்ல, நீயும் அக்கா நந்திரி மட்டும் தானே இருக்கீங்க. எப்படி கரெக்டா சொல்றீங்க?
ஏதாவது கேமரா கேமரா வச்சிருக்கீங்களா? ஆமா, இத கண்டுபிடிக்க கேமரா வேற வைக்கணுமாக்கும். அக்கா பக்கத்துல தானே இருக்கும். போன ஸ்பீக்கர்ல போடு, நான் பேசுறது அவங்களும் கேட்கட்டும். சரி, இந்தா ஸ்பீக்கர்ல போட்டேன். அக்கா பக்கத்துல தான் இருக்கு, பேசல. வணக்கம் மேடம். உங்க வீட்டுல ஏதோ எதிர்பாராத பிரச்சனைன்னு புலி சொன்னான். என்னாச்சு? உங்க மூத்த மகன் விக்ரமையும் உங்க மருமக மகாவையும் காணலன்னு தேடிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? அங்க கேமரா வைக்காமலே உங்க முகத்துல அடிக்கிற ஷாக் எல்லாம் இங்க இருந்தே என்னால பார்க்க முடியுது. தல, உங்களுக்கு எப்படி தல இதெல்லாம் தெரியும்னு கேக்குறியா? தெரியும்டா. ஏன்னா அவங்க ரெண்டு பேரையும் தூக்குனதே நான் தானே. இந்த பூனை கண்ணா யாருன்னு இப்ப தெரியுதா? என்னவோ ரெண்டு தடவை மிஸ் ஆயிடுச்சு. உடனே வேலைக்கு அவங்கட்டா நினைச்சிட்டல. என்கிட்ட கொடுத்த ஜாப் இன்னொரு சுண்டக்கா பசங்கிட்ட தூக்கி கொடுத்தல, நான் சும்மா விட முடியுமா? அப்புறம் மார்க்கெட்ல என் மவுஸ் குறைஞ்சிடாதடா. அதான் என் பசங்களை களத்துல இறக்கி கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டேன். நீங்க தான் கடத்துறீங்களா? சூப்பரு. இது தெரியாம நானும் அக்காவும் ரொம்ப குழம்பி போயிட்டேன். தல, மகாவ் தானே தூக்க சொன்னோம். எதுக்கு விக்ரமே சேர்த்து தூக்கினான்னு கேளு புலி. இதனால டைரக்டா ஏ மேல தான டவுட் வரும். எதுக்கு முட்டாள்தனமா இப்படி பண்ணானு கேளு புலி. நீங்க பேசுறது எனக்கு நல்லா கேக்குது. மகாவ தூக்குனா உங்ககிட்ட இருந்து எனக்கு கூலி மட்டும்தான் கிடைக்கும். ஆனா அவ்வளவு சொத்துக்கும் முதலாளியான விக்ரம தூக்குனா தானே உங்க கூட பெருசா டீல் போட முடியும். டீலா? என்ன டீல் தல சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் பேசி முடிச்சுக்கலாம். பேசிதான் முடிக்க போறேன். ஆனா அல்ல கைட்ட இல்ல, உங்க அக்கா மெயின் கை கிட்ட. உங்ககிட்ட பேசணுமா? உனக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளு, நான் தரேன். விக்ரம மட்டும் விட்டுட்டு மகாலட்சுமி போட்டு தள்ளிடுங்க. மேடம், நீங்க திரும்பவும் என்கிட்ட கூலி என்னன்னு கேக்குறீங்க? சரி சொல்லு, என்ன டீல்? இப்பதான் நீங்க கரெக்டா பேசுறீங்க மேடம். எந்த டீலையும் போன்ல பேசினா அந்த டீலுக்கே மரியாதை இருக்காது. அதனால ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ரெண்டு பேரும் நேரா என் இடத்துக்கு வந்துருங்க. நம்ம நேர்ல மீட் பண்ணி டீல முடிச்சிடுவோம். அதான் மரியாதை. எங்க வரணும்னு புளிக்கு தெரியும். அவனை கூப்பிட்டு சீக்கிரம் வந்து சேரு. அக்கா, இப்ப என்னக்கா பண்றது? அதான்டா எனக்கு யோசனையா இருக்கு. இப்ப போகாம விட்டோம்னா நாம தான் பிரச்சனையில மாட்டிப்போம். முதல்ல போய் அவன் என்ன சொல்றான்னு கேட்போம், அதுக்கப்புறமா யோசிச்சு முடிவெடுப்போம். வா, போயிட்டு வந்துடலாம். ஆனா ஓவரா பேசக்கூடாது, புரியுதா? டேய், இந்த பிளாஸ்டரி அவுத்துறா. டேய், தண்ணி குடுறா.
இந்தா தண்ணி இந்தா. ரெண்டு பேருக்கு பிரியாணி வேணுந்துருக்கோம், சாப்பிடுங்க. தலைதான் வாங்கி கொடுக்க சொன்னாரு. எங்க ரெண்டு பேரோட கையும் முதுகுக்கு பின்னாடி கட்டி போட்டிருந்தா எப்படி சாப்பிடுவோம்? முகம் மூஞ்ச பாரு. பரவாயில்ல, நான் சொன்னதும் எதுவும் பேசாம ரெண்டு பேரும் சாப்பிட ஒத்துக்கிட்டீங்க. டேய் கையை தூர்றா. இங்க பாருங்க, கட்ட ஊத்து விட்டாங்க. அன்னைக்கு மாரி எங்களை அடிச்சு போட்டு ஓன்னு நினைச்சீங்க. சுற்றுவேன். ரெண்டு பேருக்கு சாப்பிடறதுக்கு ஒரு கை போதும். ஏய் ஒரு கையை கட்டுறா. இடியட். ஏய் கை கட்டு. கட்டுறா. சாப்பிடுங்க. என்னால இப்படி எல்லாம் சாப்பிட முடியாது. ஹேண்ட் வாஷ் இல்ல, ஒரு டைனிங் டேபிள் இல்ல, ஒரு பிளேட் கூட இல்ல. அதுவும் இல்லாம கொஞ்சம் கூட ஹைஜீனிக் இல்லாத இந்த இடத்துல எப்படி சாப்பிடுறது? ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்திருக்க, நீ கேக்குறதெல்லாம் கொடுக்கிறதுக்கு. நீ ரொம்ப ஓவரா பேசுற, வாயில பிளாஸ்டர் ஓட்டவா? இல்ல இல்ல, வேண்டாம் 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 வேண்டாம். நீங்க மூணு பேரும் இப்படி சுத்தி நின்னுட்டு இருந்தீங்கன்னா அவர் எப்படி சாப்பிடுவார் சொல்லுங்க. கொஞ்சம் அந்த பக்கமா போய் நில்லுங்க. அவருக்கு இந்த வேர்வை ஸ்மெல் எல்லாம் ஆகாது ப்ரோ. சாப்பிடும் போது யாராவது பக்கத்துல நின்னு அவருக்கு ஏதாவது அலர்ஜி ஆயிடுச்சுன்னா அப்புறம் வேறு பெரிய அமெரிக்க அதிபர் வேர்வை ஸ்மெல் ஒத்துக்காதான். டேய் வாங்கடா கொஞ்சம் தள்ளி நிப்போம். விக்ரம் சாரி, உங்களுக்கு பிடிக்காது தானே? அதுவும் ஆளுங்க பக்கத்திலே இருந்தா உங்களுக்கு ஒரு மாதிரி கொமட்டிட்டு வரும்ல, அதுக்காக தான் விக்ரம் சொன்னேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இத பாரு மகா, நீ நிஜமாவே சொல்றியா இல்ல கிண்டலுக்கு சொல்றியான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அது டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. ஸ்வேதாக்கு வேற என்னாச்சுன்னே தெரியல. நம்மளை எதுக்கு இப்ப இங்க கடத்தி கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நானே கன்ஃபியூஷன்ல வேற இருக்கேன். நீ வேற என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காத. தேவை இல்லாம கடுப்பேத்தாத. நான் கடுப்பெல்லாம் ஏத்துல விக்ரம். சரி விடுங்க. காலையில ஆபீஸ் போற அவசரத்துல எதுவுமே சாப்பிடாம வந்துட்டேன். வயிறு வேற கப கபன்னு சத்தம் எல்லாம் போடுது. கொஞ்சம் பிரியாணி சாப்பிடலாமா? இல்ல எப்படி மகா, இல்ல எப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரவுடி பயலுக கடத்தி வச்சிருக்காங்க? எல்லாரும் சுத்தி கன்ன வச்சுக்கிட்டு நிக்கிறானுங்க. என்னென்னமோ நினைச்சுட்டு நான் கன்ஃபியூஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். எப்படி உனக்கு மட்டும் பசிக்குது இப்போ? விக்ரம் என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க. வயிறு வேற டிபார்ட்மெண்ட், மூளை வேற டிபார்ட்மெண்ட் ஆச்சு. ஐயோ கொஞ்சமாச்சும் சாப்பிடலாமே. சாப்பிட்டதானே கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும், மூளையும் வேலை செய்யும்ல. ஓ இப்ப எனக்கு மூளை வேலை செய்யலன்னு சொல்றியா நீ? ஐயோ விக்ரம், நான் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலைங்க. நான் உங்களை அப்படி சொல்லுவேனா விக்ரம்? எனக்கு ரொம்ப பசிக்குது. பாக்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும்ல, அதுக்குதான் நான் சொன்னேன். எனக்குலாம் வேண்டாம். ஐ ஃபீல் டிஸ்கஸ்டிங். எனக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. ஐயோ விக்ரம் சாப்பிடாதீங்க. நீங்க சாப்பிட வேண்டாம். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டுக்கிறேன். Thank you.
பிரியாணி அசத்தலா இருக்கு, வேற லெவல் விக்ரம்.